அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சார்வரி வருடம் வைகாசி திங்கள் 17 நாள், அதாவது மே 30 இன்று தேசிய சிந்தனை கழகம் தமிழ்நாடு வழங்கும் தேசிய தமிழ் வளர்த்த தெய்வ புதல்வர்கள் என்ற தலைப்பில் ஸ்ரீ பாம்பன் குமர குருதாச சுவாமிகளின் குருபூஜை தினத்தில் அவரை பற்றி நினைவு கூறும் இன்ற நிகழ்ச்சியில் பத்திரிகையாளரும் தேசிய சிந்தனை கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர்களில் ஒருவருமான உயர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் சிற்றுரையை கேட்போம். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்து மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுது உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலம் வீழும் போதும் வேலும் மயிலும் என்பேன், செந்தில் வேலவனேன். ஓம் குமார குருப்யோ நமஹ, ஓம் பாம்பன் சுவாமி போற்றி. 19ஆம் நூற்றாண்டின் இடைக்காலத்தில் தோன்றினார் பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள். தென்னகத்தில் முருகப்பெருமானின் வழிபாட்டை தீவிரமாக்கிய மகான் இவர். ஞான மகவாக ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பனில் பிறந்தவர். இவரது இயற்பெயர் அப்பாவு என்கிறார்கள். தமிழையும் வடமொழியையும் கற்று 12 வயதிலேயே பாடல்கள் இயற்றும் திறமையை பெற்றார். சிறு வயது முதலே தினமும் கந்தசஷ்டி கவசத்தை 36 முறை ஓதுவார். முருகன் மீது கந்தசஷ்டி கவசம் போலவே துதி பாட வேண்டும் என்று விரும்பினார். ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் தன் ஞான குருவான அருணகிரிநாதரின் பெயரை வைத்து முடிக்க வேண்டும் என்பதும் அவருடைய விருப்பம். முருகன் திருவருளால் கங்கையை சடையிற் பறித்து என்னும் முதல் அடியுடன் தொடங்கி முருகன் தூதிகளை இயற்றினார். தினமும் உணவு உண்ணும் முன் ஒரு பாடலை இயற்றுவது என்ற நியதியை வகுத்து அதன்படி 100 பாடல்களை இயற்றி முடித்தார். திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு 3 பிள்ளைகளுக்கு தகப்பனார் சுவாமிகள். உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இவற்றின் எண்ணிக்கையை ஒன்றிணைத்து சண்முக கவசம் பாடினார். 30 செயல்கள் கொண்ட இக்கவசம் ஒவ்வொரு பாடலின் முதல் எழுத்தாக உயிரெழுத்து மற்றும் மெய்யெழுத்துக்களை கொண்டுள்ளது. சண்முக கவசத்தை முழு நம்பிக்கையுடன் பாராயணம் செய்வோர்க்கு தீராத நோய் சங்கடம் தீரும், வழக்கு செய்வினை சூன்யம் போன்றவை நீங்கி முருகன் அருள் கிட்டுவது உறுதி. சண்முக கவசத்தை நாள்தோறும் 6 முறை பாராயணம் செய்த சிறப்பு. குமாரஸ்தவம் ஓதிய பின்பு சண்முக கவசத்தை ஓதுவதும் மிகவும் சிறப்பு. துறவரம் இருக்க பழனிக்கு முருகப்பெருமான் வரச் சொன்னதாக தனது நண்பனுடன் ஒருமுறை பொய்யுரைத்தார் சுவாமிகள். உடனே அவரது கனவில் காட்சி தந்த முருகப்பெருமான் பொய்யுரைக்கு தண்டனையாக தாம் கட்டளையிடும் முறை பழனிக்கு வரவே கூடாது என்று தடை விதித்துவிட்டார். இதனால் சுவாமிகள் தமது இறுதி காலம் வரை பழனியை தரிசித்ததே இல்லை என்கிறது வரலாறு. ஆன்மலாபம் கருதி கூட பொய் சொல்லக்கூடாது என்பதை தனக்கு உணர்த்தவே முருகப்பெருமான் அப்படி நடந்து கொண்டதை சுவாமிகள் புரிந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆடி மாதமும் சுக்கரவாரத்தில் சத்திய திருநாளாக சுவாமிகளின் அடியார்கள் கடைபிடித்து வருகிறார்கள். அடியாரின் வழி நின்று தாங்களும் சத்தியத்தை மீறக்கூடாது என்பதே இந்த சத்திய திருநாளின் நோக்கம். 1894ஆம் ஆண்டு ராமநாதபுரம் அருகிலுள்ள பிறப்பன் வலசை என்ற இடத்தில் அமர்ந்து தவம் இருக்க அன்று இருந்த ஆங்கிலேய கலெக்டரிடம் உரிய அனுமதி பெற்றார் சுவாமிகள். 35 நாட்கள் கடும் தவம் செய்தார். முருகப்பெருமானின் அருட்காட்சியை கண்டார். அன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி. அன்றிலிருந்து பௌர்ணமி வழிபாட்டை தொடங்கினார். துறவரம் மேற்கொண்டு சொந்தங்களையும் சுகங்களையும் இழந்தார். அருணகிரிநாதரைப் போல கலந்தோறும் சுற்றி பாடத் தொடங்கினார் சுவாமிகள். 6666 பாடல்களையும் 32 வியாசங்களையும் எழுதி முருகப்பெருமானை கொண்டாடினார். சண்முக கவசம், குமாரஸ்தவம் தவிர பகை கடிதல், பரிபூர்ண பஞ்சாமிர்த வர்ணம் போன்ற பாடல்களையும் இயற்றினார் சுவாமிகள். பெசவாடா, கோதாவரி, விசாகப்பட்டினம், ஜெகந்நாதம், கல்கத்தா, கயா என்று காசி வரை திருத்தல யாத்திரை மேற்கொண்டார். 1918ஆம் ஆண்டு சுவாமிகள் வெப்பு நோயால் பாதிக்கப்பட்டார். அப்போது குமாரஸ்தவம் என்னும் 6 எழுத்து மந்திர நூலை இயற்றினார். அந்த பாடலால் பூரண குணம் பெற்றார். ஓம் சண்முகபதியே நமோ நமக எனத் தொடங்கும் இந்த மந்திர பாடல் இது.
முருகப்பெருமானை நாடி சென்ற இடமெல்லாம் மனமுருகி பாடினார் சுவாமிகள். இவரது தமிழால் மயங்கிய முருகப்பெருமான் பல முறை நேரிலும் கனவிலும் காட்சி தந்து பல அருள் விளையாட்டுகளை நடத்தியுள்ளார். 1923 டிசம்பர் 27 சென்னை தம்புச்சொட்டி பிரிவில் நடந்து சென்ற சுவாமிகளின் மீது குதிரை வண்டி சக்கரம் இடித்து கால் எலும்பு முறிந்து போனது. சென்னை சென்ட்ரல் பொது மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டார். ஆனால் குணப்படுத்துவது கஷ்டம் என்று கைவிட்டுவிட்டனர் மருத்துவர்கள். தமது அடியார்களை முருகப்பெருமான் கைவிட்டு விடுவாரா என்ன? தினமும் பாடிய சண்முக கவசம் அவரை காத்தது. 1924 ஜனவரி 6 இரவில் மயில் வாகனத்தில் தோன்றிய சண்முக கடவுள் உன்னை குணப்படுத்துகிறேன் என திருவாய் மலர்ந்தார். கால் எலும்புகளை சேர்த்து குணப்படுத்தினார். முருகன் காட்சியளித்த அந்த நாள் இன்றும் மயூர வாகன சேவன விழா என மார்கழி மாத வளர் பிறை பிரதமை நாளில் கொண்டாடப்படுகிறது. சுவாமிகள் உருவாக்கிய மகா தேஜோ மண்டல சபையினர் இந்த விழாவை இன்றளவு நடத்தி வருகிறார்கள். அப்போது சுவாமிகள் இயற்றிய அசோக சால வாசம் என்ற பாடல்களை வாசிப்பார்கள். இன்றும் சென்னை பொது மருத்துவமனையின் மன்றோ வார்டில் பாம்பன் சுவாமிகளின் திருவருடம் உருவப்படம் வைக்கப்பட்டுள்ளது. மூப்பின் காரணமாக சுவாமிகள் சென்னையிலேயே தங்கியிருந்தார். படிப்போரும் கேட்போரும் பரவசம் கொள்ளும் குமாரஸ்தவம் பாடியபடியே இருந்தார். கந்த பெருமானை அடையும் காலம் வந்ததை சுவாமிகள் உணர்ந்தார். உணவை மறுத்தார். சதா சர்வ நேரமும் முருகப்பெருமானை துய்த்தபடியே இருந்தார் சுவாமிகள். 1929 மே 30 காலை பாம்பன் சுவாமிகள் மகா சமாதி அடைந்தார். ஆனால் அவரது உபதேசப்படி அவரது சீடர்களும் பக்தர்களும் முருகப்பெருமானின் பாடல்களை பாடியபடியே சுவாமிகளின் இறுதி யாத்திரை முறைகளை செய்தார். அடுத்த நாள் மே 31 அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப விமானத்தில் பாம்பன் சுவாமிகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டார். அவர் விதித்தபடி வங்கக் கடலோரம் சென்னை திருவான்மியூரில் சுவாமிகளின் திரு உடல் அடக்கம் செய்யப்பட்டு மகாசமாதி அமைக்கப்பட்டது. நன்றி.